எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா ஹீரோவா தாங்க இருப்பாங்க. ஆனா எனக்கு எங்க அப்பா சூப்பர் ஹீரோ. இதுவரை ஆலங்கோடு பயல்வ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறைக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஜெர்ரி பெக்கோடி லெமன் எடுத்தாலும் லாக்டவுன்ல பணமா இல்ல, ஒரு 100 ரூபாய்க்குள்ள பீர் எடுப்போம். 100 ரூபாய் உங்க தாத்தா பீர் தராரு, 150 ரூபா ரேட் எல்லாம் தெரியும், எனக்கு எங்க தெரியும். சரி சரி விடு, பீரோ எடுப்போம். சைடு என்ன காணும், அங்க பேரு உங்க அப்பா வராரா, சல்லத்தனம். சரி நம்ம கிளம்புவோமா, நேரம் ஆச்சு. லோ மக்கள் எங்களை போற அப்ப நான் சந்தோரையும் போயிட்டு வரேன். ஏ மெடிக்கல் அந்த மருந்தோத்தையும் வாங்கிட்டு வால. வயசான காலத்துல ரோட்ல ஒன்றும் கறங்காதே, போய் வீட்டுல போய் கடையா போய். கொரோனா காலத்துல சும்மா கறங்கிட்டு அடைத்திரு. ஜெரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் அப்பா என்ன மருந்து வேணும்னு கேட்டு வரேன். கொஞ்சம் முன்னே தான் பீரோ அங்கே போனேன்னு சொன்னேன். இல்லைம்மாக்கா, நமக்கு பீரோட அப்பா தான் அம்மாக்கா முக்கியம். பீரோ கூட இன்னும் இல்லைன்னா நாளைக்கு குடிச்சலாமக்கா. ஆனால் அப்பா ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன மருந்துன்னு போய் கேட்டு வரேன். ஜெரி இருந்தாலும் குடிய விட மாட்டேன். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேல நாமளும் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ. மக்களே அப்பா கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரல. ஓய் போ, ஓய் உனக்கு வேணும்னா நீ போய் தண்ணி எடுத்து குடியும். அண்ணாச்சி, நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இல்லை, நம்ம ரோசி இருக்க அளவுக்கு ஓசியில தான் மாப்பிள்ளை கிடைக்கும், ஆனா ஏசியிலே மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. அண்ணாச்சி, இந்த ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளை? அதான்டே டவுட்டா இருக்கு, அவங்கள்ட்ட கேப்போம். இல்லம்மை திரும்புதே புரியாத புதிராச்சே. என்ன ரியாக்ஷன் எல்லாம் மாறுது, இந்த பாட்டெல்லாம் நீர் நினைச்சு பார்த்துருந்தாங்காலும் கோட்டம் வாங்கிட மாட்டேன். நான் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி தொலைவோம். மாப்பிள்ளை இவன் தான், இவன் போட்டிருக்க துணியெல்லாம் நான் உண்டாக்கி கொடுத்தது. மாப்பிள்ளை என்னதான் சொந்தமா வாங்கி வச்சிருக்காரு? ஊரு முழுக்க கடன் தான் வாங்கினா, வேற என்ன வாங்கினா? இவன் பெட்டி இடையில ஒத்தை தான் கடன், அதான் ஒம்பது நாள் தான், 100 ரூபா கடன். சரி சரி, சீக்கிரத்த வழியே சொல்லாத. மாப்பிள்ளைக்கு மகிமையெல்லாம் தெரிஞ்சாச்சு, மாப்பிள்ளை இப்ப என்ன எதிர்பார்க்காரு? அண்ணனுக்கு பெருசாகனா ஆசை இல்லை, அடிக்கடி குடிச்சிட்டங்க மட்டாய் கிடைக்காது. அதுக்கு ஒரு ஏசி பார் வாங்கி கொடுத்தீங்கன்னா அண்ணா அதுலேயே குடிச்சிட்டு மட்டாய் கிடப்பாரு. டேய் சும்மா இருங்கல, கிடைக்க பண்ண கிடைக்காம ஆக்கி போடுங்க. வேற ஒன்றும் தேவையில்லை, உங்கள் பொண்ணை மட்டும் அனுப்பி விட்டா போதும், எல்லாம் நாங்கள் பார்த்துடலாம். நீர் என்னத்தை ஆசைப்படுத்தீர்னு எனக்கு தெரியும், உங்க கீழே கொஞ்சம் மூடிட்டு இருக்கோம். அதிகமாக ஒன்றும் ஆசைப்படப்படாது, 4 பன்னிக்குட்டி அங்கே தருவோம், அது கூட 4 காடிப்பானையும் 2 மீன்சட்டியும் கூட தருவோம். ஒரு ஓட்ட சைக்கிள் கிடக்க அதையும் தந்து அந்த விலையும் கூட அனுப்பி விட்டுருவோம், கொண்டு போயிருங்க. ஐயோ பேசிட்டு விடுங்க, முதல்ல பெண்ணை காட்டுங்க கண்ணில். ரோசி ரோசி, அது காது கேட்க கிடையாது, செவிட்டு இளவாத சத்தம் போட்டு விழி அப்போதான் வரும். என்னது காது கேட்காதா? பரம்ப மோட்டர் போட்டிருக்கு, அதான் அதுக்கு காது கேட்காதது, கண்ணும் கூட தெரியாது, அது வேற விஷயம். வரடா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போக. வாமா ரோசி, மாப்பிளை சாயை கொண்டு கொடு. சரிங்க அப்பா, இந்தாங்க எடுங்க. மாப்பிளை இந்த பக்கம் தான் இருக்கற, இந்த பக்கம் எனக்கு தெரியும், நீ சும்மா இருல. ஐ சாய, ஓ இரோ இரோ, ஓய் படச்சாத, சாய தருவா? இந்த இளவ கட்டிட்டு இவன் என்ன தான் செய்ய போறானே, என்னதான் என்ன மாப்பிளை கை இப்படி ஆடுது? மணி எத்தனாச்சு? மணி 12. ஓ அதான் அண்ணனே, கை நல்லா கிடந்து ஆடுது. ஆ லே மக்கா, வாழ உள்ள. என்ன ஒரே வாடையா இருக்கு? இல்லம்மாக்கா, அப்பாவே கொஞ்சம் உடம்பு சரியில்ல, அதான் அந்த ஸ்மெல் வருது, கொஞ்சம் படுக்கையில் இருக்கிறது அதான். சரி நம்ம வெளியே உட்காந்து பேசுவோம் அக்கா. என்னம்மாக்கா திடீர்னு வந்திருக்கு? என்னென்னம்மாக்கா இப்படி மருந்து வாடையா பேசாமல் இருக்குது? ஹாஸ்டல்ல இங்கே தள்ளி விட வேண்டியதான், இல்லை இப்படி இருக்குது, அவரையும் கஷ்டம் உனக்கும் கஷ்டம்.
எல்லாம் அக்கா இப்படி சொல்லிட்ட, நம்ம இப்போ நினைக்கவே நம்ம அப்பா அப்போ நினச்சிருந்தா நம்ம நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாரு. இப்படி நம்ம இருக்க முடியுமா? அவர் அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தீ மூத்திரையெல்லாம் அள்ளி போட்டு நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சனால தான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தவரை நம்ம எங்கேயோ கொண்டு தள்ளிட முடியுமா அக்கா? நம்ம அம்மா முறை வீட்டில் கஷ்டப்படியது எல்லாருக்குமே தெரியுமாக்கா. ஆனால் நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறோம் யாருக்கா தெரியுமாக்கா? அதான் நம்ம அப்பா முறை. நம்ம அப்பா முறை எப்பவுமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ள 1000 கஷ்டம் இருக்கும், 1000 வலி இருக்கும். இருந்தாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்குன்னு ஒரே காரணத்துக்காண்டி தான் அவங்க அவ்வளோ ராத்திரி பகலுமாக இருந்து வேலை பார்க்கியாவ. நம்ம சந்தோஷத்துக்காண்டி கஷ்டப்பட்ட அவங்கள கடைசி காலத்தில் நல்லா பாக்கியவன் நமக்கு உண்மையான புள்ள. இந்த நேரத்துல நான் அவரை பார்க்கல நங்கி. அவர் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்த எந்த பிரயோஜனமும் இல்லாமல் ஆயிரும்க்கா. அவரை கடைசி காலத்துலயாவது நம்மக்குள்ள நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிச்சாரு வரும்க்கா. சார்லம்மாக்கா, எல்லா அப்பா அம்மாவோட கஷ்டம் இருக்கும், அவங்க யாரும் வெளில சொல்லாதனா நமக்கு தெரியதில்லை.